என் போன் உடைச்சிடாதப்பா. இப்ப புரியுதா? ஊம்வாயால ரகசியத்தை வர வச்சு கல்யாணத்தை அவன் நிறுத்திருக்கான்னு யார் சொல்லிருக்கா? நீ தான் சொல்லிருக்க. நீ துப்பாக்கியை எடுத்ததும் பூ மண்டல அவ அடிச்சான்னு யார் சொல்லிருக்கா? இதே இளைச்சவாய் நம்பிதான். ஏய், டென்ஷன் ஆகாதப்பா. உன் கோபத்தை காட்ட வேண்டியது இங்கல்ல, அங்க உன் வீட்டுல. இத குடிக்காமே நீ யோசிச்சிருக்கலாம். ஊர் ரகசியத்தை வச்சு உன்னை மிரட்டினவன் உன்னோட கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் எதுக்காக போன் பண்ணல? அப்பவே நீ யோசனை பண்ணிருக்க வேண்டாமா? இந்த கல்யாணம் நடக்கிறதுல யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்னு நீயே கணக்கு பண்ணி பார்த்திருக்கணும். அந்த பார்ல இருந்து நீ வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரிஞ்சுதா? ஞாபகம் இருக்கா? ஏன் இல்ல, யோசிச்சு பாரு. என்ன நடந்தது? எதுவும் நடக்கல சார். பார்ல இருந்து நான் உன் கூட தான் கிளம்புனேன். என்ன நடந்தது உனக்கு தான் தெரியும். சொல்றா சார், அன்னைக்கு எதுவுமே நடக்கல சார். ஐயையையே, இழுச்ச வாயின திரும்ப திரும்ப நிரூபிக்கிறியே. மிஸ்டர் அறிவுட நம்பி கேட்க வேண்டிய ஆளும் இவனும் இல்ல, விசாரிக்க வேண்டிய இடமும் இது இல்ல. உன்னோட ஹேங் ஓவர் வியாதியை யூஸ் பண்ணிக்கிட்டு உன்னை மிஸ்யூஸ் பண்ணது உன்னுடைய காயு டோர்லிங் தான். அவகிட்ட போய் விசாரி, அப்பதான் உண்மை எல்லாம் உனக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? இப்ப வீட்டுக்கு போடா. என்ன ஆச்சுன்னு உடனே விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும். வாட போடா. காயத்ரிய நம்புனா இப்படிதான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். நீங்க எங்க அகில அண்ணிய காயத்ரி சொல்லிதானே வேலையை விட்டு அனுப்புனீங்க? ஒரு நாளைக்கு நீங்களும் இப்படிதான் வருத்தப்படுவீங்க. அடுத்து என்னக்கா செய்ய போற? குமார் மாமா அகிலா ஃபர்ஸ்ட் நைட்டை நாம தடுத்து வச்சிட்டோம். அடுத்து இந்த பிரகாஷும் சத்யாவும் சேர்ந்து அவங்களை சமாதானப்படுத்திட்டா என்னக்கா செய்யறது? முடியாது. இந்த விஷயத்துல எந்த பொண்ணும் அதுக்கு ஒத்துக்க மாட்டா. ஹாஸ்பிட்டல்ல வச்சு குமார் உங்ககிட்ட சொன்னதை நினைச்சு பாரு. என் வாழ்க்கையே பாழாயிடுச்சுன்னு சொன்னாரா இல்லையா? அப்படின்னா அகிலா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தானே அர்த்தம். சரி, ஒருத்தரை ஒருத்தர் தொட்டுக்கிறது இல்ல, ஆனா பெரியவங்க காதுக்கு இது போனா சமாதானம் பண்ணாம விட்டுருவாங்களா என்ன? அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். அது போக போக தெரியும். இப்போதைக்கு நம்ம பிரச்சனை இந்த நம்பி. அவனை வச்சு காய் நகத்தணும். அதை பத்தி யோசிக்கலாம். எனக்கா காலையிலேயே குடிச்சிட்டு வரானா? தெரியலையே. வர வர இவன் டார்ச்சர் அதிகமாயிட்டே போதும். என்ன நம்பி இவ்வளவு கோபமா வரீங்க? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன சுத்தி எனக்கு தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்க? போதை ஏறினா மறுநாள் எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அதை வச்சு நீ என் லைஃப்ல விளையாடிட்டு இருக்கியா? என்ன சொல்றீங்க? எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. வீட்டுல குடிச்சா எனக்கு என்னென்னமோ ஆகுது. அதனாலதான் டாஸ்மார்க் பார்க்கு போய் குடிச்சேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்ல. ஆனா இப்ப அந்த பிரகா
ஒவ்வொரு தடவையும் உன்னை கையும் கழுவமா பிடிக்கிறப்போ எதை எதையோ சொல்லி நீ என்னை சமாளிச்சிடற. ஆனா இந்த தடவை ஆதாரபூர்வமா மாட்டின. நீ இன்னும் அந்த குமார தான் நினைச்சுட்டு இருக்க. அதனாலதான் என்னை கல்யாணம் பண்ணிக்க இவ்வளவு யோசிக்கிற. கடைசியில கல்யாணத்தை கன்ஃபார்மா நடத்திடுவேன் தெரிஞ்சப்போ என்னோட ரகசியத்தை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்த. ஷட் அப் நம்பி, என்ன நான்சென்ஸ் இது? அந்த பிரகாஷ் சொன்னானா, அதை நம்பிட்டு வந்து என்ன சந்தேகப்படுவீங்களா? அவன் யாரு? என்னோட ஜென்ம எதிரி. என்ன ஒழிச்சு கட்டுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அவன் பேச்செல்லாம் உங்களுக்கு எவிடன்ஸ் ஆயி போச்சா? வெறும் பேச்சு மட்டும் இல்ல, பார்ல என்ன நடந்துச்சுன்னு வீடியோவே எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிச்சிருக்கான். சிசிடிவி கேமரா வீடியோ. நடந்தது என்னன்னு எனக்கு குத்து மதிப்பா புரிய ஆரம்பிச்சிருக்க. நீ என்னடா என்ன இன்னும் கேணையனா கேட்டிருக்கேன். பார்ல இருந்து நான் அவ்வளவு ஆவேசமா புறப்பட்டிருக்கேன், அப்ப வீட்டுல வந்து என்ன நடந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கவே இல்லையா? சொல்லு.
கேக்குற நிலைமையில நீங்க இருந்தா தானே? வர்றப்பவே வாமிட்டு, நடக்கவும் முடியல, பேச கூட முடியாத நிலைமையில நீங்க வந்தீங்க. வந்ததும் படுத்துட்டீங்க. கந்தசாமி, நீயே சொல்லு. ஆமா சார், நீங்க வீட்டுக்கு வர்றப்ப உங்களுக்கு கான்சியஸே இல்ல சார். இல்லங்க, பார்ல இருந்து நான் புறப்படும் போது கோமாதான புறப்பட்டிருக்க. நான் உங்களை நம்ப மாட்டேன், அந்த வீடியோ தான் நம்புவேன். அப்படி என்ன இருந்துச்சு அந்த வீடியோல? எல்லாத்தையும் நான் தான் பண்ணுங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருந்துச்சா? எவிடன்ஸ் இல்ல, ஆனா நீ தான் எல்லாத்தையும் பண்ணிருக்கியோன்னு நான் சந்தேகப்பட்டு தெளிவா பேசிருக்கேன். இப்ப கூட சந்தேகப்பட்டு தானே பேசுறீங்க? இதெல்லாம் ஒரு எவிடன்ஸா? சந்தேகம்னு வந்துட்டா குடிச்சாதான் ஆச்சா? இத பாருங்க, இப்பவும் சொல்றேன், எனக்கு அந்த குமார் தேவையில்ல. உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் துடியா துடிக்கிறேன். என்ன நம்ப சொல்றியா? சரி, நம்ப வேண்டாம். நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். நான் அந்த குமார் கூட தான் வாழணும்னு நினைக்கிறேன்னா, நீங்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன்னா, அப்ப அந்த குமார் கல்யாணத்துக்கு எதுக்கு உங்களை ஜோடியா கூட்டிட்டு போனேன்? குமார் கூட தான் வாழணும்னு நினைச்சேன்னா, அவன் கண்ணு முன்னாடி நீங்க தான் என் வருங்கால புருஷன் அவங்க கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்க? கட்டிக்க போறதுக்கு முன்னாடி ஜோடியா போய் நின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை அந்த குமார் கூட நான் வாழணும்னு நினைச்சேன்னா, அவர் என்ன கேள்வி கேட்க மாட்டாரா? ஏன் கண்ணு முன்னாடியே அந்த நம்பி கூட ஜோடியா வந்து நின்னியடின்னு? அது வந்து எவன் என்ன சொன்னாலும் சந்தேகம் வரலாம், ஆனா லாஜிக்க பாக்கணும். ஊரு உலகம் அந்த குமார் பிரகாஷ் அத்தனை பேர் முன்னாடியும் நீங்க தான் உலகம்னு சுத்திட்டு இருக்கேன். உங்க கூட உங்க வீட்டுல ஒன்னா தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன். இவ்வளவு பண்றவ உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவேனா? சொல்லுங்க. பிள்ளையார் கோயிலுக்கு போவோம், என் கழுத்துல தாலிய கட்டுங்க, அப்ப உங்களுக்கு சந்தேகம் போயிடும்ல. வினோ அக்கா, நீ போய் ஒரு நூல் கயிறுல மஞ்சள் தடவிட்டு மஞ்சள் கிழங்கு வச்சு கட்டிட்டு வா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கும் நம்பிக்கும் கல்யாணம். வாங்க. காயத்ரி, எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. இப்ப கூட கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் தான் அடம் பிடிக்கிறேன், நீங்க தான் அதை அவாய்ட் பண்றீங்க. கடைசியில சந்தேகம் மட்டும் ஏன் மேலையா? இது எந்த விதத்துல நியாயம் நம்பி? இல்ல, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்க, என்னமோ தப்பா இருக்க. இவதான் மிரட்டானா இவ்வளவு போல்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல மாட்டா. நிச்சயம் எங்கேயோ தப்பு நடக்குது, இப்படி கண்டுபிடிக்கிறதா? இன்னும் என்ன யோசனை? இல்ல, நான் கன்வின்ஸ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் போய் ரெண்டு பேருக்கு போட்டு வரேன், அப்பதான் உண்மையெல்லாம் புரியும். டேய் கச்சாமி, வாடா. கன்சாமி சார், உன் மொபைல்ல வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் சார். நீ என்ன பண்ற? உன்னோட மொபைல்ல வீடியோ செட்டிங்க ஆன் பண்ணிட்டு அதோ அந்த செடிக்குள்ள வச்சு ஹால்ல நடக்கிறத ரெக்கார்ட் பண்ற மாதிரி வச்சிருக்கேன். நான் நேத்து மாதிரியே போதையாய் திரும்பி வரேன். இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு மொத்தமா ரெக்கார்ட் ஆயிடும். அதை வச்சு என்ன நடந்ததுன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். இதெல்லாம் அவளுக்கு தெரியவே கூடாது, புரியுதா சார்? அது எப்படி சார்? சரி, நான் போய் குடிச்சிட்டு வந்துறேன், நீ போ. ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்ன கந்தசாமி, வந்துட்டு அவன் உன்னை கூட்டிட்டு போலையா? மேடம், அவர் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் என்ன நடக்குதுன்னு தெரியணுமா மேடம்? அதனால ஹால்ல என்னோட மொபைல ஆன் பண்ணி உங்களுக்கு தெரியாம வீடியோ எடுக்க ஏற்பாடு பண்ண சொன்னார் மேடம். அவர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியாம அதை நான் ப்ளே பண்ணி காட்டணுமா மேடம்?
அந்த அளவுக்கு போயிட்டான அவன். மேடம், நடந்ததெல்லாம் பாக்குறப்ப எனக்கு எதுவும் நல்லதா படல மேடம். உங்களுக்காக பெரிய பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறேன். இந்த விஷயம் தெரிஞ்சா நம்பி என்ன கொன்னே போட்டுருவார் மேடம். உங்களுக்காக நான் என் உயிரிய பணையம் வச்சுதான் இதெல்லாம் செய்யறேன். நீங்க என்னடா வீடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசவே இல்லை மேடம். என்ன கந்தசாமி, இப்ப இருக்கிற டென்ஷன்ல அதை பத்தி பேசணுமா? வினோ, நீ பேசாம இரு. கந்தசாமி, காயத்ரி சொன்ன சொன்னதுதான். நீ கேட்ட மாதிரியே புரோக்கர் கிட்ட சொல்லி வச்சிட்டேன். ரெண்டு நாள்ல முடிச்சிடலாம், நீ கவலைப்படாத. ரொம்ப நன்றி மேடம். சரி, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். கேமரா எல்லாம் செட் பண்ண வேண்டாம், நீ கிளம்பு. மேடம், அவர் வந்து கேட்டா நான் என்ன மேடம் பதில் சொல்றது? இத பாரு, அப்படி எதுவும் நடக்க போறதில்ல. அவன் திரும்பி வரமாட்டான். வரத்துக்குள்ள நான் வேற ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். உனக்கு எதுவும் சிக்கல் வராது, நீ கிளம்பு. பாத்துக்கங்க மேடம், நான் வரேன். கந்தசாமி. சொல்லுங்க மேடம். நான் ஒரு முடிவு எடுக்க போறேன், அதுக்கு நீ வினோ ரெண்டு பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் மேடம். அவன் போதையில வந்து என் கழுத்தை பிடிச்சப்பவே நான் சுதாரிச்சிருக்கணும். இப்ப போதை இல்லாதப்ப வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். முன்னாடி எல்லாம் நான் என்ன சொன்னாலும் நம்புவான். இப்ப அதையும் நம்பாம திரும்பவும் குடிச்சிட்டு வரேன்னு போயிருக்கான். இதெல்லாம் நல்ல அறிகுறியே இல்ல. ஆமாக்கா, அடுத்தடுத்து அவனை எப்படி சமாளிக்க போறோம்னு எனக்கே ரொம்ப பயமா இருக்குக்கா. இதுக்கு மேல அவன் தொல்லை இல்லாம இருக்க நான் சில விஷயங்களை செய்ய போறேன். அது செய்யறப்ப நீ என் கூட இருப்பல்ல? சத்தியமா நான் உங்க கூட இருப்பேன் மேடம். சரி, நீ கிளம்பி வீட்டுக்கு போற மேடம். என்னக்கா இதெல்லாம், உனக்கா இப்படி எல்லாம் நடக்குது? நீ வேற என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. யோசிச்சாதான் சிக்கலுக்கு தீர்வு கிடைக்கும். கொஞ்சம் அமைதியாரு, நான் சில பிளான் பண்ணணும். சத்யா, ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டு வாங்க, போய் கொடுத்துடலாம். உங்களுக்கு வாரிசு உருவாயிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். வாழ்த்துக்கள் மேடம். வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா. அண்ணி விளங்கா சோத்த வடிச்சு வச்சுட்டு எப்ப வரீங்க எப்ப வரீங்கன்னு கேட்டுட்டு இருப்பா. வீட்டுல போய் தான் சாப்பிடணும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லான்னு வந்தேன். சொல்லுங்க. நம்ம ஆளு புரோக்கர் ஒருத்தகிறான், அவன் ஒரு விஷயம் சொன்னான். அதை கேட்டவுடனே ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்ன விஷயம்? அதாப்பா, அந்த கந்தசாமி இருக்கான்ல, நம்பிட்டு கூட அல்ல கைய வேலை செய்யறாட. அவனுக்கு ஒரு இன்ட்ரோவா? விஷயத்த சொல்லுங்க. அவனுக்கும் அந்த காயத்ரிக்கும் என்னப்பா உள்குத்து? புரியலண்ணா விஷயத்தை டீட்டெயிலாக சொல்கிறேன், உனக்கு புரியும். நம்மால் புரோக்கர் தான் சொன்னான், அவன் நம்ம ஏரியாவில் விலைக்கு ஒரு ஃப்ளாட்டு தேடிட்டு இருக்கிறான். 30 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வரைக்கும் இருந்தாலும் பரவாயில்லைங்கிறான். அதான் ஈஸியாக கிடைக்குமே. ஆனால் விஷயத்தை கேளுப்பா, அவன் யாருக்கு வீடு தர்றான்னு தெரியுமா? அந்த கந்தசாமிக்கு. கந்தசாமிக்கா? அவன் வாங்குற சம்பளத்துக்கு 30-40 லட்சத்தில் வீடா? நம்பவே முடியலண்ணா. விஷயத்தை முழுசா கேளுப்பா, அத வாங்கி கொடுக்கறது யாரு தெரியுமா? காயத்ரி. காயத்ரியா? அவ எதுக்கு கந்தசாமிக்கு வீடு வாங்கி தரணும்? அதானே, அவ ஆதாயம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டாளே. தெரியலப்பா, வீடு பார்க்க சொன்னது காயத்ரி தானப்பா.
வீடு கந்தசாமிக்கு. இத வேற எப்படி புரிஞ்சுக்கிறது பிரகாஷ்? இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கந்தசாமி நம்பியோட ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்பிக்கை தெரியாம காயத்ரிக்கு ஏதோ வேலை பார்த்து கொடுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் காயத்ரி அவனுக்கு வீடு வாங்கி கொடுக்கறான். நம்பி சரியான கஞ்ச பிசினாரு. நிச்சயம் அந்த கந்தசாமிக்கு வீடு வாங்கி தர அளவுக்கு அவனுக்கு தாராள மனசு கிடையாது. ஆமா, நீ சொல்ற மாதிரி காயத்ரியும் கந்தசாமியும் சேர்ந்து ஏதோ மொழமரித்தனம் பண்றாங்க. அது அந்த நம்பிக்கை தெரியாது. அதான் இதுல இருக்கிற லாஜிக். அவளுக்கு அவன் அப்படி என்னப்ப வேலை பார்த்திருப்பான்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அந்த நம்பிக்கிட்ட போய் காயத்ரியை பத்தி நான் போட்டு கொடுத்துட்டு வந்தேன். அப்ப கூட அந்த கந்தசாமி எதுவுமே நடக்கலன்னு சாதிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த காயத்ரி நம்பியை ஏமாத்துற விஷயத்துல கந்தசாமிக்கு நிச்சயம் தொடர்பு இருக்கு. அதனாலதான் காயத்ரி அவனுக்கு வீடு வாங்கி தர அளவுக்கு போயிருக்கா. எங்க நீங்க பார்ல நம்பி பேசின வீடியோவை வாங்கிட்டு காட்டுனீங்களே, அதை பார்த்து அவன் நம்பினானா? நம்பின மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா சொல்ல முடியாது. அந்த காயத்ரி பேசினதும் அவன் கவுந்தாலும் கவுந்துடலாம். அப்படின்னா அவன்கிட்ட அந்த காயத்ரி கந்தசாமியோட கூட்டணியை பத்தி அவன்கிட்ட சொல்லல? கரெக்ட். அது மட்டும் இல்ல, அந்த மொழமாரித்தனம் என்னன்றதையும் கண்டுபிடிச்சு அதையும் போட்டு கொடுக்கணும். அப்படி பண்ணாதான் நம்பி காயத்ரிய நிரந்தரமா துரத்தி விடுவான். இப்ப நம்ம என்னதாப்பா பண்றது? கந்தசாமியை தூக்கிடுவோமா? சூப்பர் பா, அருமையான ஐடியா. என்னங்க இப்படி பேசுறீங்க சத்யா? குறுக்கு வழிய முறியடிக்கிறதுக்கு நாமளும் குறுக்கு வழியில போறதுல தப்பு இல்லைன்னு நீ தானே சொன்ன? அதுல இதுவும் ஒண்ணு, கவலைப்படாத, பெருசா ஒண்ணும் பண்ண மாட்டோம். அவன் வாயிலிருந்து உண்மையை வரவழைச்சு நம்பி கிட்ட போட்டு கொடுக்க போறோம். பாத்துங்க, ஏதாவது இட கூட மாறி போகுது. எதுவும் ஆகாது, அதுக்கு நான் கேரண்டி. அண்ணா போலாம். வரமா ஏமா, இதே டென்ஷன்ல இருக்காத, கொஞ்சம் உடம்பையும் பாத்துக. சரிங்கண்ணா, நீங்க போங்க, உங்களுக்கு ஜெயில் போட்டுக்கிறேன். அக்கா, என்னக்கா நம்பி இந்த மாதிரி எல்லாம் பண்றான்? அந்த பிரகாஷ் சொன்னதை வச்சு உன்னையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டானே. முன்னெல்லாம் நீ எது சொன்னாலும் அப்படியே நம்புவான். இப்ப என்னடா, நீ சொன்னதை நம்பாம மறுபடியும் குடிச்சிட்டு வரேன்னு போயிருக்கான். அந்த கந்தசாமி கிட்ட வேற மொபைல் கேமராவை ஆன் பண்ணி வைன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அந்த அளவுக்கு அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சேக்கா? அதுதான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அக்கா, லேட் ஆயிட்டே போயிட்டு இருக்கா. அவன் குடிச்சிட்டு வர்ற நேரம் வேற வந்துருச்சு. குடிச்சிட்டு வந்தா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு போயிருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. எது பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுக்கா. நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே என்னோட தனி ஆட்டத்தை ஆரம்பிச்சுதான் ஆகணும். நம்பி இல்லாமலா? நம்பி தானக்கா உன் பலமே. அவனோட பணம், அதிகாரம், செல்வாக்கு இதெல்லாத்தையும் வச்சுதானக்கா நீ ஜெய்ஹிந்த் விலாஸ் அடையணும்னு நினைச்சிட்டு இருக்க. அவன் உன்னை துரத்தி விட்டுட்டான்னா நீ நடு தெருவுல தான்க்கா நிக்கணும். வேற வழி இல்ல வினோ. இப்ப இருக்கிற நிலைமையில அந்த பிரகாஷ் விட இந்த நம்பிதான் நமக்கு பெரிய ஆபத்து. போதை ஏறிட்டா அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருது. அதனால ரொம்ப நாள் அவனை சமாளிக்க முடியாது. இன்னைக்கு சமாளிக்கிறதே கஷ்டம். அதான்க்கா நானும் யோசிக்கிறேன். அவனுக்கு மட்டும் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, நிச்சய விபரீதமா ஏதாவது செய்வான். அதுக்கு முன்னாடி நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். ஏதாவதுன்னா என்னக்கா? நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அவன் இருந்தான்னா நாம நல்லா இருக்க முடியாது. நாம உயிரோட இருக்கணும்னா அவன் இருக்கவே கூடாது. என்னக்கா ஒரு மாதிரியா பேசுற? ரொம்ப நேரமா இதையத்தான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நம்பி யாரு? நமக்கு அடைக்கலம் கொடுத்தவன். கொஞ்ச நாள் நம்மள வச்சு காப்பாத்தினா, அதுக்கு பதிலுக்கு நாம எவ்வளவோ செஞ்சாச்சு. அவனோட கம்பெனி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்த்தல? அது முழுக்க முழுக்க என்னோட உழைப்பு. பதிலுக்கு அவன் என்ன செஞ்சான் என்னதானே கேட்டான்? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் வினோ. நம்பி இனிமே நமக்கு தேவையில்ல. எல்லா பொருளும் எக்ஸ்பைரி டேட்டோட தான் வரும். நம்பிக்கும் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு. அதனால நாம அவனை முந்திக்கிட்டு ஒரேடியா ஒழிக்கணும். என்னக்கா நீ? உன்னதான் நம்பி நான் இங்க வந்திருக்கேன். ஏற்கனவே நாம நிறைய இழந்துட்டோங்கா. இங்கேயும் ஒரு விபரீதமான முடிவு எடுக்க போறதா சொல்ற. அத நினைச்சாலே எனக்கு ரொம்ப திக்கு திக்குன்னு இருக்குக்கா. வினோ, நாம இப்போ முக்கியமான ஒரு இடத்துல இருக்கோம். அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இது வாழ்வா சாவா போராட்டம். அதனால நீ எந்த நேரத்திலையும் என்னை கைவிட்டுடக் கூடாது.
முதல்ல என்ன விட்டு ஓடினியே, அந்த மாதிரி ஓடிட கூடாது. இனி நான் அப்படி பண்ண மாட்டேங்கா. அப்படியே பண்ணணும்னு நினைச்சாலும் எனக்கு போறதுக்கு எங்கக்கா இடம் இருக்கு. அக்கா என்ன செஞ்சாலும் நம்ம ரெண்டு பேரோட நல்லதுக்கு தான் செய்வா, புரியுதா? தெளிவா புரியுதுக்கா. அப்போ நான் சொல்றதெல்லாம் அப்படியே கேள்வி கேட்காம செய்யறேன். நாம செய்ய செய்ய அதுக்கு தக்கபடி நம்பி நம்ம வேலையை சுலபமாக்கிடுவான். நீ போய் ஒரு பப்ளிக் பூத்துல இருந்து சத்யாவுக்கு போன் பண்ணி நான் சொல்ற மாதிரி சொல்லு. என் குரல் அவளுக்கு நல்லாவே தெரியும்க்கா. வாய்ஸ் மாத்தி பேசுறதுக்கு உனக்கு தெரியாதா? தெரியும்க்கா, நான் பண்றேன்க்கா. நான் சொல்றத மட்டும் சொல்லிட்டு வா. பண்ணாதீங்க.